சென்னையில் மழைநீர் தேங்காமல் இருக்க மக்கள் சொல்லும் தீர்வை அரசிடம் கொண்டு சேர்ப்பதற்காக நியூஸ் செவன் தமிழ் நடத்தும் பிரம்மாண்ட கல ஆய்வின் ஒரு அங்கமாக சென்னை தரமணியில் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் மழைநீர் தேங்காமல் இருக்க மக்கள் சொல்லும் தீர்வுகளை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் ஆல்வின் நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஆல்வின், இப்ப நீங்க இருக்கக்கூடிய பகுதியில மழைநீர் தேங்குவதற்கான முக்கிய காரணம் என்ன? அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? நிரந்தர தீர்வா என்ன சொல்றாங்க? சென்னை மாநகரினுடைய ஒரு பிரதான வேளச்சேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய தரமணி தந்தை பெரியார் நகர் பகுதியில் தற்போது நாம் இருக்கிறோம். இந்த பகுதியில் மழை நின்று நாட்கள் சில கடந்திருக்கிறது. ஆனால் தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நேரடியாக ஒளிப்பதிவாளர் சங்கர் அவர்கள் காட்டுகிறார். பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் அனைத்தும் தற்போது இந்த தந்தை பெரியார் நகர் கருணாநிதி 1வது தெரு இந்த பகுதியில் தண்ணீர் கழிவு நீர் மிகவும் கருப்பு நிறமாக தேங்கியிருக்கக்கூடிய நிலை இருப்பதை இங்கு பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக கழிவு நீர் இந்த சாலைகளினுடைய வீதிகளில் வழிந்தோடக்கூடிய அந்த நிலையை இங்கு பார்க்க முடிகிறது. மழை நின்று நாட்கள் கடந்து விட்டது. ஆனால் இன்னும் இந்த அவலமான நிலை மாறாத நிலை இருக்கிறது. இது மிகவும் துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதியாக ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த தரமணிக்கு வந்தபோது இந்த தரமணியினுடைய பிரதான சாலைகள் வழியாக நேரடியாக நாம் மக்களை தொடர்பு கொண்டு அப்படியே சந்தித்து ஒவ்வொரு வீதியாக சென்று வந்தோம். அனைத்து இடங்களிலும் இதுபோன்று கழிவு நீர் தேங்கியிருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலை இருப்பதை இங்கு பார்க்க முடிகிறது. இங்கு இருக்கக்கூடிய மக்கள் இணைந்திருக்கிறார்கள். நீண்ட நாட்களாக இது போன்ற துயரத்தோடு அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களோடு பேசலாம். வணக்கம்மா. எத்தனை வருஷமா இந்த பகுதியில் நீங்க இருக்கிறீங்கம்மா? நீங்க இருக்கிறோம் 30 வருஷமா. இந்த கேஜி தான் தண்ணியும் தலுப்புமா வந்துக்கணும். ஒவ்வொரு மழைக்கு இது போன்ற பாதிப்பு இருக்குமா? எப்படி உங்களுக்கு இந்த தண்ணி எவ்வளவு நாள் இப்படிலாம் தேங்கி இருக்கும் உங்களுக்கு? 6 மாசத்துக்கு என்ன இது மழை வந்ததுன்னா இதை மாதிரி எல்லார் வீட்லேயும் தண்ணி பூந்துக்குது. ரோட்டெல்லாம் இதை மாதிரி நின்றுது. என்ன அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். எல்லா வீட்லேயும் தண்ணி வந்து தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் மொண்டு ஊற்றி நாங்கள் எல்லாம் எப்படியா கொண்ட மெத்த வீட்லலாம் தண்ணி வந்துடுது. இப்போ நீங்கள் இந்த பகுதியில் இருக்கிறீங்க, எவ்வளோ நாளாக உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்கிறது? இந்த தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு காரணமாக இது? ஃபஸ்ட்டு இந்த அடைப்பு எடுக்கணும் சார். அடைப்பு எடுத்து ட்ரைனேஜெலாம் க்ளீன் பண்ணி எடுத்துனாலும் எனக்கு போதும். முதல்ல சாப்பிட முடியல, இதுங்கெல்லாம் உள்ளே உட்காந்து ஒரே பயங்கர ஸ்மெல்லு, கொசு பெருசு பெருசாக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப அவஸ்தையாக நாங்கள் பட்டுன்னு இருக்கோம். அதுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஆண்களும் இருக்கிறார்கள். வணக்கம். இப்போ நீங்கள் இந்த பகுதியில் இருக்கிறீங்க, இவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க, நாங்கள் வந்த உடனே இவ்வளோ பேர் வாரீங்க, எங்களை பார்த்து இதை தீர்த்து கொடுங்கன்னு ஒரு கோரிக்கையோடு அங்கே வர்றீங்க. இந்த பிரச்சனை இத்தனை ஆண்டுகள் இருக்கிறது, என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலையே, என்ன காரணமாக இருக்கிறது? இருக்கு எந்த நடவடிக்கை? நாங்களும் எவ்வளோ நாள் இங்கே இருக்கிறவங்களுக்குங்க, ஆனால் எந்த ஆஃபீஸரும் யாரும் வந்து இங்கே பார்த்த மாதிரி தெரியாது உங்களுக்குங்க. யாரும் வந்து பார்க்கவே இல்லை உங்களுக்குங்க. என்னென்னா வராங்க, லாரியில் தண்ணி எடுத்துகிட்டு உறிஞ்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. திருப்பி அந்த ஊரில் இருக்கிற ஃபுல்லாக தண்ணி திருப்பி இங்கே தான் வந்து சேர்ந்தது. பள்ளமான ஏரியா, இது நிரந்தரமான முடிவு வேணும் சார் இது உங்களுக்குங்க. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து மழை காலத்துலாம் வந்து நாங்களாம் உயிரை கையில் பிடிச்சிருக்கிறோம். ஒரே மழை தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, கழிவு நீர் இது. இப்போ எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் உடம்பு வர சரியில்லை உங்களுக்குங்க. ஒரே ஹாஸ்பிட்டல் காய்மா தான் அழைச்சிட்டே இருக்கிறவங்க. கொசு தொந்தர் வரவங்களுக்கு, கொசு தொந்தர் வரவங்களுக்கு இது நிர்வாகம் சரியில்லை தான் சொல்ல முடியும் உங்களுக்குங்க. நிர்வாகம் வந்து சரி கிடையாது. இந்த பெண்கள் இங்கே இணைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்த உடனே எங்கிட்ட ரொம்ப ஆதங்கமாக பேசுனீங்கம்மா, வீட்டில் சாப்பாடு பொங்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு மோசமான துர்நாற்றம் இருக்குது அப்படின்ட்டு. மழை நேரத்தில் எவ்வளோ தண்ணி தேங்கியிருந்துச்சு, இப்போவும் இந்த தண்ணி ஏன் இவ்வளோ தேங்கி? 20-25 வருஷமாக இதே தான் நடக்குது. ஒரு மழைக்கும் இப்படி தான் இருக்கும். வருவாங்க, ஒரு லாரி எடுத்துகிட்டு போவாங்க, எடுத்துகிட்டு போன 10 நிமிஷத்தில் திருப்பி இதே மாதிரி இந்த தண்ணி வந்து ரொம்பிடும். வீட்டில் உட்கார முடியறதில்ல, சாப்பிட முடியல, ஒரே நாற்றம். இந்த நாற்ற தண்ணி தான் வீட்டு உள்ளெல்லாம் மழையில் இருந்தது. அதுலேயே தான் நாங்கள் ஒரு வாரமும் இருந்தோம். முழங்கால அளவுக்கு மழை தண்ணி நிரந்தரமாக இந்த பகுதியில் இந்த மாதிரி மோசமாக இருக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? இதை வந்து இந்த தண்ணி நல்லா போகிறதுக்கும் இந்த ரோடு இது நல்லா பண்ணுறதுக்கும் எங்களுக்கு செய்தால் போதும். மற்றபடி அவங்க சாப்பாடுலாம் எங்களுக்கு போட வேணாம். நாங்கள் எங்கேயாச்சும் கூட எடுத்து சாப்பிடுவேன். இந்த பகுதியில் கழிவு நீர் செல்லக்கூடிய அந்த ட்ரைனேஜ் என்று சொல்லக்கூடிய பாதாள சாக்கடையை சரி செய்ய வேண்டும். அதே போன்று இந்த சாலைகளினுடைய சாலை அமைக்கும் போது அருகில் மழைநீர் செல்வதற்கான கால்வாய்கள் அமைத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. அது செஞ்சாலே ஒரு மிகப்பெரிய அளவில் தண்ணீர் தேங்காமல் பாதிப்பு இல்லாத ஒரு நிலை இருக்குங்கிறது தான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. தங்களது விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்.